அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன். மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த வாக்கியத்தை உண்மையாக்கக்கூடிய விதமா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு வகுப்பறையில வந்து சக மாணவர்களையும் குழப்பிக்கொண்டு கற்பிக்கக்கூடிய ஆசிரியரையும் திசை திருப்பிக் கொண்டு இருந்த ஒரு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர், அடே தம்பி, எழும்பி இந்த கேள்விக்கு பதில சொல்லு அப்படி என்று சொல்லித்து கரும்பலகையில வந்து 1000 என்ற இலக்கத்தை எழுதி, இதை வாசி, இது என்ன அப்படி என்று அந்த மாணவனை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த மாணவன் தன்னை வந்து ரொம்பவே இந்த ஆசிரியர் வந்து தாழ்த்தி கேட்கிறாவோ, அதாவது இதெல்லாம் ஒரு கேள்வியா, என்ன பார்த்து கேட்கிறாவோ அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அதனால அந்த மாணவன் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம 100 அப்படின்ற ஒரு விடையை கொடுக்குறான். அந்த ஆசிரியர் மறுபடியும் 100 அப்படின்ற இலக்கத்துக்கு பின்னுக்கு இன்னொரு 0 சேர்த்து, இது எத்தனை அப்படி என்று கேட்கிறாவோ, அதுக்கு இது 1000 என்று பதில் சொல்றான் அந்த மாணவன். மற்றும் இன்னும் ஒரு 0 போட்டு, இது எத்தனை என்று கேட்டதுக்கு அந்த மாணவன், இது 10000 என்று பதில் கொடுக்கிறான். மறுபடியும் அந்த ஆசிரியர் 1000 போட்டு, இது எத்தனை அப்படின்னு கேட்க, அதே 10000 தான் என்று பதில் கொடுக்கிறான். இதுல இருந்து உனக்கு என்ன விளங்குது அப்படி என்று அந்த ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிறோம். அதுக்கு அந்த மாணவன் எதுவுமே சொல்ல இல்லை. அந்த ஆசிரியர் சொல்றவோ, இதுல இருந்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, எதது அதது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. இப்போ 1000 இருந்த இந்த 0 தான் 1000 இருக்குது, ஆனால் அந்த 10000 என்பது மாற இல்லை. அதே 1000 வந்த அந்த 0 10000 பின்னுக்கு வந்திருந்தா 100000 என்ற ஒரு பெரிய பெருமதியை கொண்டு வந்திருக்கும். அதே போலதான் நீ 0, உனக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரும் 1, அவர்களுக்கு பின்னால நீ இருந்தால்தான் உனக்கு பெருமதியே தவிர, அவர்களுக்கு முன்னுக்கு நீ இருந்தா உனக்கு எந்த விதமான பெருமதியும் இல்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமதி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய மதிப்பு என்பது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்றதை வச்சுக்கொண்டுதான் இருக்குது. ஆகவே நாம எந்த இடத்துல இருக்கணும் என்றதை நாம முடிவு செஞ்சாலே போதும், நம்மளுக்குரிய மதிப்பு நம்மளை தேடி தானா வரும். எனவே உங்களுடைய இடத்தை நீங்க தேடி கண்டுபிடிங்க, உங்களுக்கான மதிப்பு உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.